ஹலோ இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளிய வரதுனே தெரியலையே நோ வே நோபடி கேன் செட் மீ ஃப்ரீ அப்படின்னு நான் கதறனீங்க இத கேளுங்க ஒரு நபர் தேவாலயத்துல வேலை செய்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு சிறிய பறவை ஆலயத்தின் திறந்த ஜன்னல் வழியா உள்ள வந்துச்சு அந்த ஆலயத்துல குறுக்கோ நெடுக்குமா அந்த பறவை பறந்து திரிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அது வெளியில போக முயற்சி செஞ்சிச்சு அதுக்காக சுற்றிலும் பறந்து வெளியில போற வழியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிச்சு கொஞ்சம் தாழ்வா பறந்து வந்தபோது இந்த நபர் அதை பிடிக்க முயற்சி செஞ்சாரு ஆனா அந்த பறவையோ உயர எழும்பி பறக்க ஆரம்பிச்சுது இந்த நபர் அந்த பறவை போற இடத்துக்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போனாரு அந்த பறவை அவர்கிட்ட சிக்கவே இல்லைங்க அதுவே தன்னுடைய வழியை தேடிக்கிச்சு கடைசியில ஒரு கலர் கிளாஸ் ஜன்னல் தான் வெளியே போற வழி அப்படின்னு நினைச்சு கண்ணாடியிலேயே போய் வேகமா மோதிருச்சு பாவம் அடிபட்டு கீழே விழுந்துருச்சு உடனே அதை கையில எடுத்த இந்த நபர் நீ மட்டும் என்ன அனுமதிச்சிருந்தீனா எப்பவும் உன்னை பிடிச்சு அழகா விடுவித்திருப்பல்ல ஆனா நீ தான் என் கையில வராம உன் இஷ்டத்துக்கு பறந்து போன சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு தடவி கொடுத்து அதை ஜன்னல் வழியா வெளியே விட்டாரு அந்த பறவை சுதந்திரமா வெளியே பறந்து போச்சுங்க இப்படி தாங்க நம்மளும் பல சமயத்துல பிரச்சனைகளை கண்டு பயம் மற்றும் குழப்பம் நிறைந்தவர்களாக எங்க யார்கிட்ட போறதுன்னு தெரியாம அங்க இங்க முட்டி மோதி கடைசியில கருத்துற இடத்துல வந்து விழுந்து அவகிட்ட ஹெல்ப் கேட்கிறோம் பட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதுங்க நம்ம தான் நம்ம லைஃபை காம்ப்ளிகேட் பண்றதே இந்த பாவத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது இந்த அடிமைத்தனத்துல இருந்து எப்படி நாம் மீள்வது அப்படின்னு தானே கதறீங்க நோ வேன்னு சொன்னீங்களே ஒன் வே தாங்க இருக்கு அந்த ஒன் வே தான் இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது அந்த சத்தியம் தாங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திய பரனாகிய தேவனோட கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துருங்க He will set you free. God bless you.